கோல்டு சீட்டு போட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை கோல்டு காயினை வாங்கி வச்சுட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டா? நகை சீட்டு போட்டு எடுக்கும்போது நீங்கள் 3,192 ரூபா மட்டும்தான் கட்டுறீங்க, ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுறீங்க. கோல்டு காயின் எடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அதே 19 கிராமுக்கு 16,500 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் கட்டுறீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஏற்றி போடுறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காயின் எடுக்கும்போதும் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, டை சார்ஜ் 1.5% 1% கிட்டே பே பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 காயின் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா 10 டைம் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சூர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு சீட்டு போட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை கோல்டு காயினை வாங்கி வச்சுட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கோல்டு சீட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நல்லது. ஆனால் இல்லைக்கா, என்கிட்ட கோல்டு காயின் இருக்குது, நான் கோல்டு காயினாக தான் என்னால் மாதம் மாதம் நான் எடுத்து வச்சுக்கிடுவேன், அதை வச்சுட்டு நான் போட்டு எடுக்கணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா கோல்டு காயினை கொடுத்துட்டு அந்த காயின் எத்தனை கிராம் இருக்கோ அத்தனை கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க, அது மட்டும்தான் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். அந்த கோல்டு காயினை வித்தா கூட உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது, கோல்டு காயினை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு 10 கிராம் இருக்குன்னா 10 கிராம் அப்படியே எடுத்துப்பான். இதுவே நீங்கள் விற்றீங்கன்னா அந்த 10 கிராமில் 2 கிராம் வந்து லிஸ்ட் பண்ணிடுவான். அப்படிங்கிற பட்சத்தில் 8 கிராமுக்கான மதிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு விற்று அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கிரெடிட் பண்ணுவான், செக்காக கொடுப்பான். ஸோ இப்படி தான் வந்துட்டு கோல்டு காயினோட மதிப்பை நம்ம பார்க்க முடியும். ஸோ கோல்டு காயினாக வந்துட்டு எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயமாவே பண்ணாதீங்க. அது அப்படி பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவேன். கோல்டு காயின் எந்த பர்பஸ்க்காக எடுக்கலான்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ எப்படின்னா இப்போது ஒரு வெட்டிங் டே வருது, அதுக்கு வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய் வந்துட்டு நமக்காக செலவு பண்ணணும்னு நம்ம ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அது வேண்டாம், ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணுங்கள், சின்ன கேக் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு சிம்பிளான சாரீ வாங்கிக்கலாம், என்கிட்ட புது சாரீ இருக்கா ஆல்ரெடி, அதனால் கேக் மட்டும் வாங்கி கட்டி கட் பண்ணிக்கலாம், மிச்சம் இருக்கும் 4,000 ரூபாயில் 2,000 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு 1 கிராமில் காயின் வாங்கி வச்சுக்குவோம், என்னைக்காச்சும் நமக்கு தேவைப்படும், ஏதாவது பொருள் எடுக்கும்போது நம்ம இந்த காயினை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கோல்டு காயினை சேவ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே வருது, என்னோட பர்த்டே வருது, என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் கண்டிப்பாக அந்த டைமிங்கில் செலவு பண்ண தான் தோணும். கையில் காசு வச்சுருப்போம், இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எங்கிட்டாச்சும் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுறதுக்கு தயாரிப்போம், பிறந்தநாள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்படியெல்லாம் செலவு பண்றதை விட அந்த கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பர்பஸ்ல மட்டும்தான் கோல்டு காயின் வாங்குங்கன்னு சொல்றதை தவிர்த்து, கோல்டு காயினை நீங்க மாசம் மாசம் வாங்கி வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நீங்க மாசம் மாசம் கோல்டு காயினை வாங்குறதுக்கு பதிலாக நீங்க ஒரு சீட்டை போட்டுடலாமே, சீட்டை போட்டீங்கன்னா ஒரு 10 கிராம் சேருதுன்னா அந்த 10 கிராமுக்கு வேஸ்டேஜே இல்லாம நீங்க அழகா எடுத்துட்டு போயிடலாமே. மாசம் மாசம் உங்களால தான் காயின் வாங்க முடியுது, 6,000 ரூபாய் கட்டி காயின் வாங்க முடியுது அப்படிங்கிற பட்சத்துல எதுக்கு நீங்க வந்துட்டு சீட்டு போடாம இப்படி காயின் எடுத்து அந்த காயின் எடுக்கும்போது ஒரு வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, டை சார்ஜ்னு சம்திங் ஒன்று போட்டு அப்புறம் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காயின் எடுக்கும்போதும் ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, டை சார்ஜ் 1% 1% கிட்டே பே பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 காயின் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா 10 டைம் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க, 10 டைம் நீங்கள் வந்துட்டு டை சார்ஜ் கட்டியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 காயினை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த அதாவது 10 காயினை ஒரே டைமிங் எடுத்தால் ஒரே ஜிஎஸ்டி தான், அந்த 10 காயினை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் ஒவ்வொரு மாதமாக நகைக்கு வந்துட்டு நகை சீட்டு கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் கட்டி அது வேஸ்டேஜ் கூட இல்லை, நீங்கள் நகை சீட்டு போடும்போது வேஸ்டேஜ் கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நீங்கள் நகையை வாங்கிட்டு வர போகிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எது பெஸ்ட்டுங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க, காயின் எடுக்கிறதா இல்லை வந்துட்டு சீட்டு போடுறதா. காயின் வந்து ரெகுலராக எடுக்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி ஒரு ஹேபிட் இருக்குன்னா நீங்க பேசாம நான் காயினுக்குன்னு கூட ஒரு சீட்டை போட்டுருங்களேன், 6,000 ரூபாய் எனக்கு இருக்கு, நான் 6,000 ரூபாய்க்கு 1 கிராம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க 6,000 ரூபாய் கட்டிட்டு போங்க. மொத்தமா வந்து என்கிட்ட நிறைய ஜுவல்லரி இருக்கு, எனக்கு காயின் தான்ப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சீட்டை போட்டு போங்க. அந்த டை சார்ஜ் இல்லாம நீங்க அவளுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு ஒரு 11 மாசம் கழிச்சு 11 கிராம் வரும், 11 கிராமுக்கு ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு நீங்க பாட்டு எடுத்துட்டு வந்து காயினை சூப்பரா வச்சுக்கலாமே. எதுக்கு நீங்க மாசம் மாசம் ஜிஎஸ்டி, மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு டை சார்ஜ், இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேஸ்ட் செலவு தான். நம்மளே கஷ்டப்பட்டு போராடி ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கி அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தைகள்லாம் வாங்கி நம்ம சேவ் பண்ணுறோம், அதில் இவ்வளோ அமௌண்ட்டை வெட்டியாக இருக்கு, நீங்கள் போயிட்டு கடைக்காரன் கட்டிட்டு வரணுன்ற அவனுக்கு லாபம் தான், நமக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் இந்த மாதிரி எடுக்கும்போது. இல்லை நான் எப்பயாச்சும் தான் எடுக்கிறேன்க்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே கெடுப்பேன், என்னோட பர்த்டே கெடுப்பேன், என்னோட வெட்டிங் டே கெடுப்பேன். ஸோ இது நான் வந்துட்டு எடுத்தே ஆகணுன்ற ஒரு குறிக்கோள் வச்சு நான் எடுத்துட்டுருக்கேன். 1 கிராம் தான் என்னோட வழியே, அந்த பிறந்தநாளுக்கு, என்னோட கல்யாண நாளத்துக்கு, பிள்ளைய பர்த்டேக்கு, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 1 கிராம் தான் எங்களோட தகுதியே. அந்த 1 கிராமுக்கு மேலே எங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது.
ஏன்னா எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போடாமல் நான் எடுத்ததே கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெடி கேஷ் கொடுத்து நான் எடுக்கணும்னா என்னோடய தகுதி 1 கிராம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 கிராமுக்கு வந்துட்டு நான் காயின் எடுத்துக்கிறேன். நான் போய் 1 கிராமுக்கு தோடு எடுக்க முடியுமா? கொண்டு போகிறதே 6000 ரூபாய் தான். அந்த 6000 ரூபாய்க்கு நான் 1 கிராமில் தோடு எடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த தோடு வந்து குட்டியாக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜ்னு ஒன்று போடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா தோடை விட வேஸ்டேஜ் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் போடுவோம், ஜிஎஸ்டி போடுவோம். இதெல்லாம் போட்டு நான் அந்த ஒரு பொருளை வந்துட்டு 1 கிராமுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நான் எடுக்க தேவையில்லை. காயின் எடுக்கிறேன்னா டை சார்ஜ் 1.5% ஒரு 100 ரூபாய் வருதா கட்டிட்டு வரேனா, அதோட ஜிஎஸ்டி வருதா கட்டிட்டு வரேனா, காயினை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு. அதுவுமே பிள்ளைகளோட பிறந்தநாள் என்னோடய வெட்டிங் டேக்கு ரெண்டமாக காசு ஆக்கக்கூடாதே அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்துக்காக தான். இதை நான் இப்போ ஆரம்பித்தேன்னா என் லைஃப் லாங்காக நீ ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பழக்கத்தை பற்றி ஏன் பொண்ணும் பண்ணும்? ஓகே, அம்மாவே இப்படி இருக்காங்க, ஸோ தங்கத்தில் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணும். நம்ம சம்பாதிக்கிறதுலேயும் அந்த பழக்கம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட ஹேபிட்டில் அவங்களோட வாழ்க்கையிலையும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால நான் கொண்டு வர வச்சுருவேன். இப்போ நானே அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகள் கொண்டு வர மாட்டேன்னா கண்டிப்பாக கொண்டு வர வச்சுருவேன். ஸோ அது நல்ல ஒரு பழக்க வழக்கம். அவர் பிறந்தநாளப்போ ஒரு தங்கத்தில் ஒரு பொருள் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சந்தோஷம் தான். தகுதி மீறி நிறைய காசு இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு 1 பவுண்டில் கூட வருஷம் எடுக்கலாம் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும். நம்மளோட தகுதி 1 கிராமுங்கிற பட்சத்தில் அந்த 1 கிராமுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடணும். நாங்கள் வந்துட்டு கேக்கு வாங்குவோம். எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப கேக்கு வாங்குவோம், ட்ரெஸ்ஸு வாங்குவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது 6 ரூபாய் 7 ரூபாய் கிட்ட அதுலேயே போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அது போக எக்ஸ்ட்ரா என் பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் அதில் இதில்னு போடுறத நான் கம்மி பண்ணிட்டு தான் நான் அந்த காயின்ஸ் வாங்குறேன். ஸோ உண்டியில் ஒன்றும் சேவ் பண்ணி என் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த காயின்லாம் மொத்தமாக சேரும்போது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜுவல்லரி எடுக்கிறது. இதுக்குமே நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ நீங்கள் காயின் சேர்த்து வச்சுருக்கீங்க, அப்போ ஒவ்வொரு டைம் ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னா? ஏங்க, நான் பிறந்த நாளுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கீழே கேட்பீங்க, நான் அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பிறந்த நாளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் மாதம் வந்துட்டு வந்துட்டு போய் காயின் எடுக்கிறவ கிடையவே கிடையாது. இந்த காயின் தான் அப்படின்றவளும் கிடையவே கிடையாது. நான் ஜுவல்லரி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன், ஜுவல்லரி தான் எடுப்பேன். என்னோடய சப்ஸ்கிரைபரு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். காயினை விட ஜுவல்லரி எடுங்க எடுங்கன்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன். காயினுக்கு வந்துட்டு அந்தளவு வந்துட்டு நகை கடை கடையிலெல்லாம் போனீங்கன்னா மதிப்பு கிடையாது. ஜுவல்லரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய இருக்க யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு காயின் எடுக்கிறது கிடையாது. பட் நான் காயின் எடுக்கிறேன்னா இந்த மாதிரி பிறந்த நாளுக்கு வர அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதே. இப்போ எங்கள் அத்தை 1000 ரூபாய் கொடுப்பாங்க, எங்கள் மாமா 1000 ரூபாய் கொடுப்பாங்க, என் குழந்தை கொடுப்பாரு, நாத்தனா கொடுக்கும், அந்த காசுலாம் வச்சுருப்பேன். அதை வந்துட்டு நான் எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்? என் பிள்ளைக்கு கொடுத்தது. ஸோ அதோட அதுக்கு பர்த்டே வருது, அதுக்கு வந்து தங்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு காயின் எடுத்து வைக்கிறேன். அப்படின்னா அந்த காயினையுமே நான் வந்துட்டு என்ன நினச்சி வச்சுருக்கேன், 4 பவுன் 5 பவுன் காயின் சேரட்டும். சேர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு, காயினை டெபாசிட் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. ஸோ டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வேஸ்டேஜே இல்லாமல், 100% வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகையை எடுத்துகிட்டு இருந்துக்கலாம். அப்படி தான் நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். என்னோட காயினை கொடுத்துட்டு காயினை அப்படியே வந்துட்டு உடனே எடுத்துகிட்டு வரணும். நகை வேஸ்டேஜ் போட்டு, மேக்கிங் சார்ஜ் போட்டு, எல்லாமே போட்டு, காசு கையில் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டி எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கல. ஸோ நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், அதை உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் காயினை வாங்கி வச்சு, மாதம் மாதம் வாங்கி வச்சு மொத்தமாக ஒரு பவுன் கிட்டே காயின் சேர்ந்தவொடனே அந்த 1 பவுனை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வேஸ்டேஜ் போட்டு மேக்கிங் சார்ஜ் போட்டு கொண்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய இழந்துட்டுருக்கீங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க, மாதம் மாதம் 1 கிராம் காயின் எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே டிப்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு மாதம் மாதம் நம்ம காயின் எடுக்கணும்னு நான் கேட்குறேன். மாதம் மாதம் அந்த காயினை எதுக்கு எடுக்கணும்? அந்த மாதம் மாதம் கிடைக்கிற காசு நீங்கள் சீட்டு கட்டி வச்சுருங்களேன். இல்லைக்கா, எனக்கு மாதம் மாதம் கிடைக்காது, 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. ஒரு இந்த மாதம் 6000 ரூபாய் கிடைக்குதுன்னா அடுத்த மாதம் எனக்கு வந்து 6000 ரூபாயெலாம் கிடைக்காது. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணால் உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், கண்டிப்பாக இருந்தே ஆகணும். உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு உண்டியல் வச்சுக்கணும். அந்த உண்டியலில் வந்துட்டு ஒரு 6000 ரூபாய் இந்த மாதம் கிடச்சிருக்கு போட்டு வைங்க, அடுத்த மாதம் 3000 ரூபாய் கிடச்சிருக்கா போட்டு வைங்க. இந்த மாதிரி ஒரு பவுன் கிட்டே சேருங்க. ஒரு 50000 ரூபாய் சேருதுக்கா, கொண்டு போயிட்டு நகையாக 1 பவுன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு 1 கிராம் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சீட்டை போட்டுடலாமே. இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள், எனக்கு மாதம் கம்பல்சரி வந்துட்டு ஒரு 6000 ரூபாய் கிடைக்கும், 10000 ரூபாய் கிடைக்காது, 6000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அந்த 6000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் சீட்டை போடுங்க. எக்ஸ்ட்ரா 10000 ரூபாய் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதம் 6000 ரூபாய் கிடச்சினா 6000 ரூபாய்க்கு சீட்டை போட்டுங்க. அடுத்த மாதம் 10000 ரூபாய் கிடச்சுன்னா அந்த 10000 ரூபாயில் 6000 ரூபாய்க்கு மட்டும் மாதம் மாதம் கட்டுற மாதிரி எடுத்து வச்சுருங்க. 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்க உண்டியில் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியில் போட்டு வச்சுருங்க.
ஸோ இங்கிட்டு நீங்கள் சீட்டும் கட்டிகிட்டு இருப்பீங்க, இங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டும் சேர்ந்துட்டுருக்கும். ஸோ சீட்டு கட்டினதுக்கு வந்துட்டு பொருள் எடுக்க போகும்போதுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் கூட போட்டு எடுக்கிறதுக்கு தக்கனா நீங்கள் உண்டியில் தனியாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு நகை சீட்டு போட்டது ஒரு 10 கிராம் இருக்கா, நீங்கள் ஒரு 20,000 சேர்த்து வச்சுருக்கீங்களா, 2 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு உங்களால் வந்துட்டு பெரிய பொருளாகவும் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும். இப்போ நானாக பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டாலும் தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுவேன். தனியாக அப்பப்போ கிடைக்கிறது உண்டியில் போட்டு வச்சுட்டே வருவேன், இல்லை தனியாக ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ என்னோடய நகை சீட்டு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சா, எத்தனை பவுன் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அத்தனை பவுனோட அங்கே போனப்போ ஒரு 2 கிராம் 3 கிராம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த டைமில் காசு இல்லாமல் நிற்கக்கூடாதுல்ல, அதனால் நான் என்னோடய சேவிங்ஸையும் வந்து பர்ஸில் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அதை விட கம்மியாக இருந்துச்சுனாலும் சந்தோஷமாக தான், இல்லை அதே இதில் வந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கூட வந்துச்சுனாலும் எக்ஸ்ட்ரா என்கிட்ட அமௌண்ட் இருக்கே, நான் தனியாக சேவ் பண்ண அமௌண்ட்டு அதை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படியும் நம்மளால் பண்ண முடியும். எப்பயுமே நம்ம நகை எடுக்க போகிறோன்னா எடுக்க போகிறது ஒரு 10 கிராம்னா நம்ம சீட்டு கட்டி வச்சுருக்கோம்னா அந்த 10 கிராமுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம், அதை விட 1 கிராம் கூட இருக்கும், ஒரு 500 மில்லியாச்சும் கூட இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பார்ப்போம். அப்போ அந்த 500 மில்லிக்கு ஒரு சார்ஜ் போடுவான், ஒரு ஜிஎஸ்டி போடுவான், வேஸ்டேஜ் போடுவான், எல்லாம் போடுவான். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுருக்கணும், அது ஒரு தனி சேவிங்ஸ் பண்ணணும். பண்ணும்போது நம்ம அந்த இதை வந்து திருப்தியாக நிம்மதியாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சைட் பை சைட் தான் ஒரு 10-20 கிடைக்கிற அமௌண்ட்டு, 5 ரூபா கிடைக்கிதா போடுங்க, 10 ரூபா கிடைக்கிதா போடுங்க, 20 ரூபா கிடைக்கிதா போடுங்க. இன்னும் கூட காலையில் பார்த்தீங்கன்னா என் பர்ஸில் 20 ரூபா இருந்துச்சு, என் பொண்ணு அம்மா 20 ரூபா குண்டியில் போடாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் இப்போ புதுசாக பழக விட்டுருக்கேன், தாளை எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உண்டியில் காயினே போட்டு பழகினாங்க, இப்போ தான் தாள் போட பழகிறாங்க, எப்படி போடணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லி கொடுத்துருக்கனால என் மூத்த பொண்ணு மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 10-20 கிடைக்கிறத எடுத்து நீங்கள் போட சொல்லிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் போடும்போது அந்த 10-20 பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா 3,000 ரூபான்னு வந்து நிற்கும். அந்த 500 மில்லிகிராமுக்கு நான் சொன்ன மாதிரி 10 கிராம் இருக்கிற இடத்துல நீங்கள் பொருள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 10.500 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 500 மில்லிகிராமுக்கு அமௌண்ட் கட்டணுன்ற பட்சத்தில் அந்த 500 மில்லிகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா வருதுன்னா நீங்கள் ஒரு 3,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் கட்டினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அந்தளவு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் அந்த டைமிங்கில் உங்கள் ஹஸ்பண்டை சண்டை போட்டு நான் அவ்வளோ தூரம் சீட்டு போட்டு 10 கிராமுக்கு சேவ் பண்ணியிருக்கேன், ஒரு 500 மில்லிகிராமுக்கு உங்களால் காசு கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கோல்டு சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம கோல்டு காயின் கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கும் உள்ள கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ கோல்டு சீட்டு போட்டு நீங்கள் நகை வாங்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபான்னு எடுத்திருக்கேன். இப்போ 11 மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 19 கிராம் அதை வந்து நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். 19 கிராம்ங்கிறது கோல்டு ரேட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 5,600 எடுத்திருக்கேன். இப்போ 19 கிராம்ன்றப்போ 5,600னா 1,06,400 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டி மட்டும்தான், அதாவது ஜிஎஸ்டி காட்டணுன்றக்காக தான் இந்த கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கிராம் வந்துட்டு வர வச்சுருவாங்க, நீங்கள் கிராமில் கட்டிகிட்டே வரீங்க. 10,000 ரூபா கட்டுறீங்கன்னா 10,000 ரூபா டிவைடர் 5,600 கோல்டு ரேட்டு அப்படிங்கிறப்ப எத்தனை கிராமுங்கிறத வரிசையாக வர வச்சுட்டே வந்துடுவாங்க. ஸோ டோட்டலாக உங்கள்கிட்ட வந்து 19 கிராம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 19 கிராமுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணுவாங்க, பே பண்ணணும் நம்ம. மற்றபடி வேஸ்டேஜ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அப்படி அந்த ஜிஎஸ்டி எவ்வளோன்றது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா ஒட்டி தான் அந்த ஜிஎஸ்டி இருக்கும் 19 கிராம்ங்கிறப்ப. ஸோ வந்துட்டு நம்ம கோல்டு காயின் வந்து 19 கிராம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்துட்டு சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டு. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுறோம். 19 கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கட்ட தேவையில்லை, மேக்கிங் சார்ஜ் கட்ட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒன்லி ஜிஎஸ்டி, அது ஒரு 4,000 ரூபாயோட முடிஞ்சு போயிடுது. இப்போ 19 கிராம் நீங்கள் கோல்டு காயின் வச்சுருக்கீங்க, நான் சேர்த்து வச்சிட்டேன்க்கா, அதை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா 19 கிராம் கொண்டு போனீங்கன்னா கோல்டு ரேட் 5,600 இருந்துச்சுன்னா 1,06,400 ரூபா வருதா. அதுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற நகையோட மதிப்பு 15% வேஸ்டேஜ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 18% வர வேஸ்டேஜ் இல்லாமல் சில கடைகளில் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எடுக்க போகிற தங்கம் வந்து எப்படி எடுப்போம், எந்த அந்த 18% விட்டுறக்கூடாதுன்ற ஒரு மனசுலையே நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்ல பொருளாக சூப்பராக 19 கிராமில் செம்மையான தங்கமாக பார்த்து எடுப்போம். இப்போ கேஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெயிட் அதிகம், அதே மாதிரி 19 கிராமில் வெயிட் அதிகமாக தான் இருக்கும், வேஸ்டேஜ் அதிகம் தான். ரெடி இதுவே நம்ம ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிறோம்னா அப்போ அது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது, இந்த பொருள் எனக்கு வேண்டாங்க, வேறு பொருள் காட்டுங்க, இது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது, இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே சீட்டு போட்டிருக்கோம்னா ஏன்னா இது ஃப்ரீ தானே, அந்த 18% வரையும் எடுத்துக்கலாம்ல, ஃப்ரீ தானே அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய பொருளாக பார்த்து அந்த 19 கிராமுக்குள்ளே அதிக வேஸ்டேஜோட பொருளாக பார்த்து நம்ம எடுப்போம். அப்போது வந்து தங்கம் மதிப்பு, தங்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே போய் வந்துட்டு
பத்தொம்பது கிராம் காயினை கொடுத்துட்டு பத்தொம்பது கிராம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15% உள்ள வேஸ்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை 15% எடுக்கிறதுக்கே யோசிப்போம். ஐயோ 15% இருக்கே, என்னடா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது, வேஸ்டேஜ் கம்மியாக உள்ளது எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தங்கத்தை வந்து பார்க்குற தங்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல டிசைன்ஸ் கூட இருக்க மனசு வராது, ஏன்னா வேஸ்டேஜ் அதிகமே. இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறீங்க, இங்கே வேஸ்டேஜ் கட்டி எடுக்கிறீங்க. கோல்டு காயினை கொடுத்துட்டு கோல்டு காயின் எடுக்கும்போது அந்த கிராம் இருக்கிறதா அப்படியே எடுத்துப்பான், அது மட்டும்தான் பெனிஃபிட் உள்ளது. நீங்கள் வேஸ்டேஜ் கட்டணும். ஸோ வேஸ்டேஜ் 15% போட்டால் 15,960 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகுது. அது போக மேக்கிங் சார்ஜ் 500 போடுவான், அது லாஸ் இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 122,360 பிளஸ் மேக்கிங் சார்ஜ் 500 இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 122,860 3% ஜிஎஸ்டி 3,685 இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 126,545 ரூபா. ஸோ நகைச்சீட்டு எடுக்கும் போது 3% வேஸ்டேஜ் கட்டுறீங்க, 3,192 ரூபா மட்டும்தான் கட்டி 19 கிராம நீங்கள் நகைச்சீட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. கோல்டு காயினை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வேஸ்டேஜ் கட்டுறீங்க, மேக்கிங் சார்ஜ் கட்டுறீங்க, 15,960 பிளஸ் 500 ரூபா இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. 16,500 ரூபா வந்துட்டு நீங்கள் லாஸ் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகுது. நகைச்சீட்டு போட்டு எடுக்கும்போது நீங்கள் 3,192 ரூபா மட்டும்தான் கட்டுறீங்க, ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுறீங்க. கோல்டு காயின் எடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அதே 19 கிராமுக்கு 16,500 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் கட்டுறீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. தங்கத்தோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம், அதனால் எந்தெந்த வழியில் எப்படியெல்லாம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, போனால் போயிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 1,000-2,000 ரூபாயில் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஒரு 15,000 ரூபா கிட்ட லாஸ் ஆகுதுன்னா போனால் போகுதுன்னு நம்ம விட முடியாது. 15,000 ரூபா 16,000 கிட்ட லாஸ் ஆகுதுன்னா அது போனால் போகுதுன்னு விட முடியாது. அப்போ கோல்டு காயின் இருக்கேக்கா, நான் என்னக்கா பண்ணுறது, இப்போ என்கிட்ட இருக்கே 19 கிராம் இருக்கே, நான் என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க. 19 கிராம் கோல்டு காயின் இருக்குன்னா போங்க, அதை வந்து தங்கமே இல்லை பண்ணுறாங்க, லலிதா ஜுவல்லரியில் டெபாசிட் பண்ணுறாங்க, கேஷ் மட்டும் கிடையாது, ஜுவல்லரி மட்டும் கிடையாது, கோல்டு காயினையும் டெபாசிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க 19 கிராம. 11 மாதம் கழிச்சு வேஸ்டேஜே எல்லாமே எடுத்துருவாங்களேன், இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் இங்கே கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. 15,960 500 ரூபா இதெல்லாம் கட்ட தேவையில்லை, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். இன்றைக்கி நீங்கள் என்னைக்கு போய் டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை போட்டு கொடுத்துருவோம். 11 மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு லாபம் தானே? கடற்கரனுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அவ்வே நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு, நம்ம கொடுக்குற காயின்ஸை வந்து பல மடங்கு காயின்ஸை பெருக்கி அவன் வந்துட்டு நிறைய ட்ரிக்கு அதெல்லாம் பண்ணி நிறைய லாபம் பார்ப்பாங்க. இதில் நம்ம அவங்களுக்குள்ளெல்லாம் போய் யோசித்தோம்னா தேவையில்லாத விஷயம்தான். பட் நமக்கு என்ன லாபம் கிடைக்குது அதை பாருங்கள். ஒன்று நகைச்சீட்டு போடுங்க, நகைச்சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுங்க. அது இந்த மாதிரி பெரிய பொருளாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நகைச்சீட்டு கண்டிப்பாக போட்டு எடுங்க. 19 கிராம் 20 கிராம் அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்ற பட்சத்தில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 15,000-16,000 அந்த மாதிரி அதிகமாக போகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நகைச்சீட்டு போட்டு தான் எடுக்கணும். இல்லை என்கிட்ட காயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காயினை வந்துட்டு நீங்கள் ரெடியாக போயிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா 16,000 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் உடனே 19 கிராம் கொடுத்துட்டு 19 கிராம் எடுத்துக்கிறேன், 16,000 ரூபா போனால் போயிட்டு போதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி போய் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மத்தியில் இந்த கால்குலேஷன்ஸ்லேயே போய் எடுத்துக்கோங்க. இல்லைக்கா காயின் இருக்குது அதையும் லாஸ் இல்லாமல் நான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் டெபாசிட் பண்ணுவீங்க. 11 மாதம் கழிச்சிட்டு அழகாக வேஸ்டேஜ் இல்லாமல் மனசு திருப்தியாக சூப்பர்வாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு கோல்டு சீட்டு போடுறது பெஸ்ட்டாக, கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு சீட்டு போடுறது தான் பெஸ்ட்டு. கோல்டு காயின் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ரெண்டுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் நம்ம செயல்படுத்துகிற முறை தான் வந்துட்டு எப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.